ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் கனிஷாவின் குரல் ஓசை. பெண் புத்தி முன்புத்தி என்ற பழமொழி இருக்குது, அந்த பழமொழியை பற்றி இப்போ நம்ம விளக்கமாக பார்ப்போம். ஆண் பெண் இருவர் காதலிக்கிறாங்க, காதலித்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு 3 வயசில் ஒரு குழந்தையும் இருக்குது. இருவரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தினமும் வேலைக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் அன்போடும் வருவாங்க, அப்படி தான் இருப்பாங்க. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல இருவரும் வேலைக்கு போயிட்டு ஒழுங்காக வந்துட்டு இருந்தாங்க. சிறிது நாட்களுக்கு அப்புறமா மனைவியானவள் கொஞ்சம் தாமதமாக வர ஆரம்பித்தா. நம்ம கணவனும் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. மனைவியிடம் கேட்கும்போது அவன் மனைவியானவள் வந்து எதுவுமே சொல்லலை. திரும்பவும் கேட்குறான் கணவன், மனைவி வந்து ரொம்ப அமைதியாகவே இருக்கான். இப்படியே நாட்கள் செல்கிறது. நாட்கள் செல்ல செல்ல கணவனுக்கு சந்தேகம் வந்து அதிகமாயிடுச்சு. தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறான், நம்ம 2 பேரும் விவாகரத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் சொல்கிறான். அதுக்கு மனைவி சொல்கிறாங்க, சரி அப்போது நான் விவாகரத்து தர வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்கிறான். அதுக்கு கணவன், சரி ஓகே என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கணவன் சொல்கிறான். மனைவி சொல்கிறா, நீ தினமும் வேலைக்கு போகும்போது என்னை உன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு வாசல் முன் வந்து என்னை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறான். கணவனும் என்ன பண்ணுறான், 30 நாட்கள் தானே, இவ்வளோ நாள் அவள் கூட வாழ்ந்துட்டோம், இது பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். நல்லா வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகும்பொழுது தன்னோட கணவன் என்ன பண்ணுறான், மனைவியை வாசல் முன்னாடி நிறுத்திட்டு அவன் வேலைக்கு போயிடுவான். இந்த மாதிரி கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது. நடந்ததுக்கப்புறமா 30 நாள் முடிவில் மனைவி என்ன பண்ணுறான், ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக சொல்கிறான். சொன்னதுக்கப்புறமா என்ன பண்ணுறான் கணவன், ரொம்ப அமைதியாக நிற்கிறான். மனைவி கேட்குறான், ஏன் வந்து இந்த மாதிரி உங்களை தினமும் என்னை தூக்கி வாசல் முன்னாடி நிறுத்த சொன்னேன் அப்படின்றது தெரியுமா அப்படின்னு கேட்குறான். கணவன் வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே யோசிக்கிறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல, எதனால் வந்து நம்ம அவனை தூக்கிட்டு போய் விட்டோம், ஏன் வந்து அவன் அந்த மாதிரி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியலை. ரொம்ப அமைதியாகவே நிற்கிறான், நின்று யோசிக்கிறான். யோசிக்கும் போது அவன் ஒவ்வொரு நாளும் தூக்கிட்டு போகும்போது தன்னோட மனைவியின் உடல்நிலையானது ரொம்பவும் கம்மியாகிறத அவன் வந்து உணர்ந்திருக்கான். 30 நாள் கழித்து அவளோட உடல் இடை ரொம்பவும் மெலிதாயிடுச்சு. அப்போ தான் அவன் ஒய்ஃப் பொன்னாட்டிக்கிட்ட கேட்குறான், ஏன் வந்து உன்னோட உடல் இடையானது ரொம்பவும் மெலிதாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி சொல்கிறான், இதனால தான் நான் வந்துட்டு ரொம்பவும் தாமதமாக வந்தேன், எனக்கு வந்து ஒரு பெரிய நோய் இருக்குது, அந்த நோயை வந்து குணப்படுத்துறதுக்காக நான் தினமும் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு ஜிம்முக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி கணவனிடம் சொல்கிறான். கணவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன இவன் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மௌனமாக அமைதியாக நின்றுட்டே இருந்தான். மனைவி சொல்கிறா, உங்களோட அன்பு இப்படியே இருந்துச்சு அப்படின்னா நான் இறந்ததுக்கப்புறமும் உங்களோட அன்பின் வெளிப்பாடு அப்படியே இருக்கும், ஆனால் என் மேலே வெறுப்பு இருந்துச்சு அப்படின்னா நான் இறந்ததுக்கப்புறமும் உங்களோட வாழ்க்கையின் அமைப்பு வந்து ரொம்ப நல்லா அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா, நான் தினமும் உங்களை வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டு விடும்பொழுது நம்மளுடைய பிள்ளையானவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ நம்ம பிள்ளை பார்க்கும்பொழுது நம்ம பிள்ளை நினைப்பான், ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க அப்பா. அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ நம்ம அப்பா நம்ம அம்மாவை ரொம்பவே நல்லபடியாக தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசில் ஒரு எண்ணமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி சொல்கிறான். அதனால தான் நான் உங்களை தூக்கிட்டு போயிட்டு விட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா ஃபைனலாக தன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு தன்னோட ஒய்ஃபை நல்லா உறுத்து பார்க்குறான். உறுத்து பார்க்கும்போது தன்னோட மனைவியின் உடலானது ரொம்பவும் ஒல்லியாகி வெயிட் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்க்குறான் தன்னோட மனைவியின் தலையில் ஒரு முடி கூட இல்லை, எல்லாமே உதிர்ந்து போனதையும் அவன் பார்க்குறான். இந்த கதையினோட முடிவில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்களை நம்மளால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ என்னடா இவ பேசிக்கிட்டே இருக்கா, என்ன தான் சொல்ல வரான்னு யோசிக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பெண்ணானவள் பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்றத முன்னாடியே முடிவு பண்ணி அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறா இல்லைங்களா? அதுதான் வந்து அந்த காலத்தில்
பெண் புத்தி முன் புத்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, பெண் எதுக்கு எடுத்தாலுமே எல்லாத்தையுமே முன்னாடி செஞ்சிடுவா, அதுக்கப்புறமா ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டோமே இது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பான்னு சொல்லி காலப்போக்கில் இதை மாற்றிட்டாங்க. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதனோட அர்த்தத்தை புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமாச்சும் நம்ம பேசும்பொழுது இதனோட அர்த்தங்களை புரிஞ்சுட்டு நம்ம பேச ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி கதைகளையும் விளக்கங்களையும் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் கனிஷாவின் குரல் ஓசை. இந்த கதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த புக்லேயும் எழுதப்படலை. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு சும்மா பேசும்பொழுது இந்த கதையை சொன்னால், அவள் எங்கே கேட்டா அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு உருவமாக உருவாக்கி சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் ஏதாச்சும் கரெக்ட் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.